ஊட்டி த குவீன் ஆஃப் ஹில்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு அழகான ரெசார்ட் டவுன். சம்மர் வெக்கேஷனுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டூரிஸ்ட் பிளேஸ். நாங்கள் கோத்தகிரி வழியாக ஊட்டி போனோம். போகிற வழி ஃபுல்லாக மிஸ்ட் பார்க்க முடிஞ்சு. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்கவே ரொம்ப பிளசண்டாக இருந்தது. சுற்றி பார்க்கணுன்னு மட்டும்தான் போனீங்கன்னா ஒரு 1 or 2 days நீங்கள் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிடலாம். பட் கிளைமேட் என்ஜாய் பண்ணணும்னு போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் அங்கே தங்கியிருக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான கிளைமேட். ஊட்டியிலிருந்து ஒரு 5 kilometers லவ் டேல்னு ஒரு பிளேஸ் நீங்கள் பார்க்கலாம். லவ் டேல் ஹையஸ்ட் பீக் தொட்டபேட்டாவிட 800 feet தான் கம்மி சீ லெவல்லிருந்து. எந்த சீசனில் நீங்கள் இங்கே போனாலும் கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கும். நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ்னால தான் லவ்டேல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது ஊட்டி டு மேட்டுப்பாளையம் கனெக்ட் பண்ணுது. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 kilometers நீங்கள் வேலி வியூ பார்க்கலாம். இது இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். இங்கேருந்து நீங்கள் கெட்டி வேலி வியூ பண்ணலாம். கெட்டி வேலி மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் பிளைன்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அந்த வியூ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. இது 1 of the largest வேலி இன் தி வேர்ல்ட். ஊட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஃபியூ கிலோமீட்டர்ஸில் வென்லாக் டவுன்ஸ். இது ரொம்ப பெரிய பார்க் லேண்ட் மாதிரி இருக்கும். பாலிவுட் ஷூட்டிங்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஓப்பனிங் டைமிங் 9 AM 6:30 PM வரைக்கும். நீங்கள் கிட்ஸோடு போனீங்கன்னா அவங்கள விளையாட விட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சம ஸ்பாட் இது. உள்ளவே ஹார்ஸ் ரைடிங் ட்ரையல்ஸ் இருக்கும். இங்கேருந்து ஹில் சைட் வியூஸ் நல்லா தெரியும். ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட், நல்லா டைம் பாஸ் ஆகும். கொஞ்சம் தூரத்தில் நிறைய யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் பார்க்கலாம் நீங்கள். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 9 kilometers நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஹிந்தி அண்ட் தமிழ் மூவிஸ், சாங்ஸ் அண்ட் சீன்ஸ் நிறையா இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டைம் 8 AM அண்ட் இங்கே என்ட்ரி ஃபீஸ் ₹10 தான். விண்டர் டைமில் போனீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் கவர் பண்ணி செமையாக இருக்கும் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே. பைன் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு சின்ன லேக்கும் இருக்குது. குன்னூர்லேருந்து ஒரு 8 kilometers டிஸ்டன்ஸில் லேம்ஸ் ராக்னு ஒரு பிளேஸ் இருக்குது. குன்னூர் ஹில்ஸோட ஒரு ஃபுல் வியூ பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போகணும். 8:30 AM 6:30 PM வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். என்ட்ரி சார்ஜ் பெர் பர்சன் 10 rupees, பட் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகணுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். வீடியோ கேமராவுக்கு ₹15. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஒரு 10 to 15 minutes நடக்கிற மாதிரி இருக்கும். less than 500 meters தான். பாத் வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற மாதிரியே இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்ஹில் வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். வியூ பாயிண்ட் ரீச் பண்ணதும் ஒரு செம சீனிக் வியூ கிடைச்சிது. ஹில்ஸ், வேலிஸ், டீ கார்டன்ஸ், எஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ஒரே பிளேஸில் பார்க்க முடியும். வின்டரில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபாகியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்காது. நேச்சர் லவ்வர்ஸ் கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் ஐஎஸ் ஒரு 2 kilometers நீங்கள் டால்ஃபின் நோஸ் ரீச் பண்ணிடலாம். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் குன்னூரில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். டால்ஃபின் நோஸ் சீ லெவல்லிருந்து 5000 feet இருக்கும். அதோட பீக் பார்க்குறதுக்கு டால்ஃபினோட நோஸ் மாதிரியே இருக்கும், அதனால தான் அதுக்கு இந்த பேர். இங்கேருந்து உங்களுக்கு மவுண்டெயின்ஸ், வேலிஸ் அண்ட் சில வாட்டர் ஃபால்ஸோட 360 degree வியூ கிடைக்கும். இங்கே தெரிகிற பெரிய வாட்டர் ஃபால் வந்து கேத்தரின் வாட்டர் ஃபால், கோத்தகிரியில் இருக்குது. அடுத்தது மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். மேட்டுப்பாளையத்தோட ஒரு பியூட்டிஃபுல் சீனிக் வியூ நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். இந்த பிளேஸ் 24 hours ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்டையர் சிட்டி தெரியுது. ஊட்டியோட அழகு ரொம்ப வாஸ்ட். இன்னுமே ரொம்ப அழகான பிளேசஸ் பார்ட் 2 பார்க்கலாம். டைம் கிடைச்சா இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கடாய்க்கோ.